உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். தேவிதான் அந்த மாரிக்கு உதவி பண்ணி இங்கிலீஷ்ல பேச வச்சு அவளை ஜெயிக்கவும் வச்சிருக்கா. தேவியோட உதவி இல்லாம அந்த மாரியால நிச்சயமா ஜெயிச்சிருக்க முடியாது. ஏதோ மைக் புடிச்சு இங்கிலீஷ்ல பேசிட்டாங்கிறதுக்காக கம்பெனி நிர்வாகத்தை தூக்கி கொடுக்க முடிவு பண்றதெல்லாம் ரொம்ப டூ மச் ஆண்டி. சூர்யா வாயால மாரி தான் கம்பெனி பொறுப்பை ஏத்துக்கணும்னு சொல்ல வச்சிட்டாளே, அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. எந்த எதிர்ப்பையும் காட்டவும் முடியல. யார் ஆண்டி? அவன்தான் கால் பண்றான். சிஸ்டர், அப்படின்னா அட்டென்ட் பண்ணி பேசுங்க சிஸ்டர். ஹலோ, முகம் மாறுது. தரா, நீ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் தேவி அம்மாவை ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி மாரியையும் உன்னால ஜெயிக்க முடியாது. தோத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். இன்னைக்கு அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கி ஜெயிச்ச மாதிரி மாரி தினம் தினம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பா. நீ தினம் தினம் தோத்து போய் அசிங்கப்படத்தான் போற. இதோட நிக்க போறதில்ல. இனிமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் தேவி அம்மாவை ஏண்டா கொன்னோம், ஏண்டா கொன்னோன்னு யோசிக்க, அதை நினைச்சு நினைச்சு வேதனைப்படணும். அதையெல்லாம் பார்த்து நான் ரசிக்கணும். அடச்சி, போது, நிறுத்து. என்ன விட்டா ஓவரா டைலாக் பேசிட்டு போற? இதோ பாரு, உன்னோட பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இது வரைக்கும் நீ சொன்னதை எல்லாம் நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்றத நீ கேளு. தேவிய மேல அனுப்பி வச்ச மாதிரி அவ மகன் சூர்யா, ஆச மருமக மாரி, அது மட்டும் இல்ல, அடிக்கடி என்ன போன்ல டார்ச்சர் பண்றியே, ஒன்னையும் சேர்த்து உங்க மூணு பேரையும் நான் மேல அனுப்பி வைக்கிறேன். அப்படி அனுப்பி வைக்கல, என் பேரு தாரா இல்ல. நீ இப்படி எல்லாம் சவால் விட்ட நான் பயந்துருவேனா? பொறுத்திருந்து பாரு யாரு ஜெயிக்க போறான்னு. வைக்கிறேன். டேய் டேய் டேய், கட் பண்ணிட்டோம். முதல்ல இவன் யாரு, எங்க இருந்து பேசுறான்னு கண்டுபிடிக்கணும். ஆண்டி, அந்த ஆள கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.